எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். 100 க்வெஸ்சன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ 101வது க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இவான் இலிச் மற்றும் பாவ்லோர் ஆகியோர் ஆய்வு செய்தது. 101வது கேள்வி, இவான் இலிச் மற்றும் பாவ்லோர் ஆகியோர் ஆய்வு செய்தது. பதில் அறிவுத்திறன். பதில் அறிவுத்திறன். 102வது கேள்வி, வெக்ஸ்லர் நுண்ணறிவு அறிவுக்கோளில் உள்ள மொத்த சொற்சோதனைகள் வெர்பல் டெஸ்ட். இதோட ஆன்சர் 6. 102வது கேள்வி, வெக்ஸ்லர் நுண்ணறிவு அறிவுக்கோளில் அளவுகோளில் உள்ள மொத்த சொற்சோதனைகள். பதில் 6. 103வது கேள்வி, ஒரு பிறந்த பாடமுறை ஏற்பாடு என்பது. 103வது கேள்வி, ஒரு பள்ளியின் சிறந்த பாடமுறை ஏற்பாடு என்பது. பதில் செயல்பாடுகளை கொண்டது. பதில் செயல்பாடுகளை கொண்டது. 104வது கேள்வி, ரோசாக் என்பவரின் மைதடம் சோதனை மிகவும் இதற்கு பிரசித்தமானது. ரோசாக் என்பவரின் மைதட சோதனை மிகவும் இதற்கு பிரசித்தமானது. பதில் ஆளுமை. பதில் ஆளுமை. 105வது கேள்வி, டிடிஇஆர்டியின் விரிவாக்கம். டைரக்டரேட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். 106வது கேள்வி, தேவைகளின் குறுமரபு என்ற கோட்பாட்டை கூறியவர். ஆபிரகாம் மாஸ்லோ. 107வது கேள்வி, ஆசிரியர்களுக்கான 3 பணிகளாக பிளேசட், டாசெட் மற்றும் முவெட் ஆகியவற்றை நிர்ணயித்தவர். பதில் டூயி. பதில் டூயி. 107வது கேள்வி, ஆசிரியர்களுக்கான 3 பணிகளாக பிளேசட், டாசெட் மற்றும் முவெட் ஆகியவற்றை நிர்ணயித்தவர். பதில் டூயி. 108வது கேள்வி, தரமான கல்விக்கு அவசியமாக தேவைப்படும் நிபந்தனை. பதில் தரமான ஆசிரியர்கள். பதில் தரமான ஆசிரியர்கள். தரமான கல்விக்கு அவசியமாக தேவைப்படும் நிபந்தனை. பதில் தரமான ஆசிரியர்கள். அடுத்தது 109வது கேள்வி, சாந்தி நிகேதன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம். பதில் 1901. 109வது கேள்வி, சாந்தி நிகேதன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம். பதில் 1901. அடுத்த கேள்வி, 110வது கேள்வி, டாசிஸ்டாஸ்கோப்பின் மூலம் டேஸ் அளவிட முடிகிறது. டாசிஸ்டாஸ்கோப் மூலம் டேஸ் அளவிட முடிகிறது. பதில் கவனித்தலின் நேரம். பதில் கவனித்தலின் நேரம். 111வது கேள்வி, வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றுமில்லை என்ற கருத்தை விளக்கும் சட்டம். தயார் நிலையில் இருத்தல். பதில் தயார் நிலையில் இருத்தல். வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றுமில்லை என்ற கருத்துரையை விளக்கும் சட்டம். பதில் தயார் நிலையில் இருத்தல். 112வது கேள்வி, தூண்டுதல் இல்லாமல் புலன்களால் உணர்வது என்பது அறியப்படுவது. இதனுடைய பதில் உணரும் ஆற்றல். இதனுடைய பதில் உணரும் ஆற்றல். அடுத்தது 113வது கேள்வி, கவனத்தின் அகக்காரணி. 113வது கேள்வி, கவனத்தின் அகக்காரணி. பதில் மனோநிலை. பதில் மனோநிலை. 114வது கேள்வி, கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர். 114வது கேள்வி, கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர். பதில் ராபர்ட் எம் காக்னே. பதில் ராபர்ட் எம் காக்னே. 115வது கேள்வி, கற்பிக்கும் திறமை கீழ்கண்ட ஒன்றினால் வெளிப்படுத்தப்படுகிறது. 115வது கேள்வி, கற்பிக்கும் திறமை கீழ்கண்ட ஒன்றினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பதில் விரும்பத்தக்க மாணவர் நடத்தை. பதில் விரும்பத்தக்க மாணவர் நடத்தை. 116வது கேள்வி, விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு. 116வது கேள்வி,
விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு பதில் 1921 ஆண்டு பதில் 1921 ஆண்டு 117 கேள்வி குழந்தைகள் வீடு என்னும் பள்ளியை துவங்கியவர் பதில் மாண்டிச்சோரி 117 கேள்வி குழந்தைகள் வீடு என்னும் பள்ளியை துவங்கியவர் பதில் மாண்டிச்சோரி பதில் மாண்டிச்சோரி அடுத்தது 118 கேள்வி வெகு தொலைவில் உண்டாகும் சப்தத்தால் மாணவர்களின் கவனம் பாதிப்படைவது பதில் கவனக்குறைவு பதில் கவனக்குறைவு வெகு தொலைவில் உண்டாகும் சப்தத்தால் மாணவனின் கவனம் பாதிப்படைவது பதில் கவனக்குறைவு பதில் கவனக்குறைவு 119 கொஸ்டின் மாணவர்களிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது பதில் இவை அனைத்தும் பதில் இவை அனைத்தும் மாணவர்களிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது பதில் இவை அனைத்தும் பதில் இவை அனைத்தும் 120 கேள்வி இல்பொருள் காட்சிக்கு உதாரணம் இல்பொருள் காட்சிக்கு உதாரணம் பதில் காணல் நீர் பதில் காணல் நீர் 121 கேள்வி கீழ்கண்டவற்றுள் குழந்தை கல்வியுடன் தொடர்பில்லாதவர் யார் பதில் ஸ்ரீ அரவிந்தர் பதில் ஸ்ரீ அரவிந்தர் 121 கேள்வி கீழ்கண்டவர்களில் குழந்தை கல்வியுடன் தொடர்பில்லாதவர் யார் பதில் ஸ்ரீ அரவிந்தர் பதில் ஸ்ரீ அரவிந்தர் 122 கேள்வி கோத்தாரி கல்விக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 122 கேள்வி கோத்தாரி கல்விக்குழு தமது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு பதில் 1966 பதில் 1966 123 கேள்வி இந்தியாவில் இலவச கட்டாய கல்வியை பற்றி பேசும் அறிவியல் சாசன பிரிவு அரசியல் பிரிவு 45 இந்தியாவில் இலவச கட்டாய கல்வியை பற்றி பேசும் அரசியல் சாசனம் அறிவியல் அரசியல் பிரிவு 45 124 கேள்வி முழுமையான வளர்ச்சி என்பது 124 கேள்வி முழுமையான வளர்ச்சி என்பது பதில் உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி 124 முழுமையான வளர்ச்சி என்பது பதில் உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி 125 கேள்வி ஆராயும் நிலை பற்றி அறிஞர் ஜான் டூயி குறிப்பிடும் மொத்த நிலைகள் பதில் 5 பதில் 5 125 கேள்வி ஆராயும் நிலை பற்றி அறிஞர் ஜான் டூயி குறிப்பிடும் மொத்த நிலைகள் பதில் 5 126 கேள்வி கீழ்கண்டவற்றில் மனித உளவியல் அறிஞர் பதில் காரல் ரோஜஸ் பதில் காரல் ரோஜஸ் 127 கேள்வி தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை என்பது 127 கேள்வி தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை என்பது பதில் நாட்டை ஒருமைப்படுத்தும் நாட்டு மக்களின் சங்கமிக்கும் உணர்ச்சிகள் பதில் நாட்டை ஒருமைப்படுத்தும் நாட்டு மக்களின் சங்கமிக்கும் உணர்ச்சிகள் 128 கேள்வி மீத்திறன் மற்றும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அளிக்கும் கல்வி பதில் முறையான கல்வி பதில் முறையான கல்வி 128 கேள்வி மீத்திறன் மற்றும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அளிக்கும் கல்வி பதில் முறையான கல்வி பதில் முறையான கல்வி 129 கேள்வி கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கியவர் 129 கேள்வி கிண்டர் கார்டன் பள்ளிகளை தொடங்கியவர் பதில் புரோபெல் பதில் புரோபெல் 129 கேள்வி கிண்டர் கார்டன் பள்ளிகளை தொடங்கியவர் பதில் புரோபெல் 130 கேள்வி மைதடம் சோதனையை பயன்படுத்தி ஆளுவது பதில் ஆளுமை பதில் ஆளுமை 130 கேள்வி
மைதடம் சோதனையை பயன்படுத்தி ஆளுவது. பதில் ஆளுமை. பதில் ஆளுமை. 131வது கேள்வி. முதல் நிலை ஊக்கிகளாக கருதப்படுபவை. பதில் உயிர் வாழ்வதற்குரிய உடலியல் தேவைகள். பதில் உயிர் வாழ்வதற்குரிய உடலியல் தேவைகள். 132வது கேள்வி. 1983 ஆண்டு அக்டோபர் திங்களன்று அமைதி கல்விக்கான முக்கியமான கொள்கைகள் மேற்கொள்ளப்பட்ட இடம். பதில் பிரியாக்கை. பதில் பிரியாக்கை. 133வது கேள்வி. நவோதய வித்யாலயா சிறந்த தரமான கல்வியை தருகிறது. பதில் திறன்மிகு குழந்தைகளுக்கு. பதில் திறன்மிகு குழந்தைகளுக்கு. 134வது கேள்வி. மதராசா என்பது. பதில் முஸ்லிம் பள்ளி. பதில் முஸ்லிம் பள்ளி. அடுத்தது 135 கடைசி கேள்வி. புலன்பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர். பதில் மாண்டிச்சோரி. பதில் மாண்டிச்சோரி. புலன்பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர். பதில் மாண்டிச்சோரி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு சைக்காலஜி வீடியோவும் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி.